தமிழ்நாட்டில் பார்த்தீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்துருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 1 இயர் ஆஃப் ரியல்மி பட்ஸ் டூவோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறீங்க. நான் இதை வாங்கினோன்னு ரிவ்யூ பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் வாங்கின பிறகு அட்லீஸ்ட் 1 மந்தாவது விட்டு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணால் தான் அதோட ஒர்த்தாக இருக்கும். வாங்கினோன்னா ரிவ்யூ பண்ணி போட்டால் பெஸ்ட்டுன்னு நினச்சி வாங்கிடுவோம், பட் நான் ஓரளவுக்கு நியாயமாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி ஒரு டெக் ரிவ்யூ பண்ணேன், அது வந்து வேறு கம்பெனியோட ஹெட்ஃபோனு. அது மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸ் தான் வந்துச்சு. அது கம்பெனியும் ப்ராடக்ட் மேலே தப்பு சொல்ல முடியாது. நான் வந்து ரொம்ப ரஃப் யூஸ் பண்ணுவேன், ஹெட்ஃபோனை போட்டு நான் போய் தூங்கிடுவேன், ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன், பாடுவேன், அப்படியே அது ரொம்ப பேக்கெட்லி வச்சுருவேன். பட் ஆனால் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணான் இந்த ரியல்மி பட்டுவா. அவன் வந்து ஏற்கனவே 1 இயர் யூஸ் பண்ணி 1 இயர் ஆல்மோஸ்ட் ஆகிற டைமில் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணான், பட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஆனால் அதோ பார்த்திங்கன்னா இதோ இப்போ கூட பார்த்திங்கன்னா இது தான் மைக்கா யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரைஸுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் இது. இதை வந்து நான் மறுபடியும் வாங்கினேன், அதனால தான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ப்ராடக்டோட அன்பாக்சிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காகாது, கிளம்ஸி ஆகாது. கிளம்ஸி ஆகாதுன்னா சொன்னால் அதை இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா பேட்டான் ஆயிடுச்சு, இது ஆஃப் பண்ணிட்டேன். வால்யூம் அப்பு அப்புறமா டவுன் கொடுத்துக்கிறாங்க. காலரின் பிற ஃபெசிலிட்டிஸும் இதுலேயே இருக்குது. ரியல்மி ஹெட்ஃபோனோட யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, பட்டு யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திஸ் பை ஃப்ரம் கார்த்திகேஸ், பை.